வெல்கம் டீச்சர்ஸ். நம்ம வந்து இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாளில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக், இதில் ஒரு 10 marks இருக்குது டிஆர்பிக்கு. சாப்டர் 3 இதை வந்து ரெண்டு நாளில் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை எடுத்திருக்கேன். இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம வந்து டாபிக் வைஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபினிஷ் பண்ண பார்ப்போம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு மே மாதத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்லேருந்து நம்ம வந்து எம்சிக்யூ கொஸ்டின் ஆன்சர்ஸாக பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். இதில் வந்து நான், நார் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன், பூலியன் அல்ஜீப்ரா. இதை வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம பேசிக் கெட்ஸோடு சேர்த்து இன்னொரு வீடியோவில் நம்பர் சிஸ்டம் அண்ட் கோட்ஸ், இதில் வந்து ப்ரைமரின்னு கொடுத்துருக்கான், ப்ரைமரி ஆக்டல் அப்படின்னு கொடுத்துருக்கான், ஹெக்ஸா டெசிமல்னு. நமக்கு வந்து நம்பர் சிஸ்டம் மொத்தம் வந்து 4 இருக்குது, பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல். ஸோ அது 4 டைப்புமே நம்ம பார்த்துப்போம். அப்புறம் சைன்டு நம்பர்ஸ்க்கான கோட்ஸ் சொல்லியிருக்கான், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துப்போம். ஓகேவா, வெல்கம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். முதல் கேட்டுனா என்ன? இட்ஸ் நத்திங் பட் இஸ் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டு. இது வழியாக நம்ம வந்து கரண்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர்ஸ் வந்து எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஓகே ரைட். இது வந்து அண்டு கேட்டு, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பேசிக் வந்து அண்டு, ஆறு, நாட்டு. ஜஸ்ட் அதை ஒரு ரீகால் பண்ணிப்போம். இதில் வந்து ரெண்டு இன்புட் இருக்குது, ஒரே ஒரு அவுட்புட்டு. அண்டு கேட்டுன்னு கொடுக்குறதுனால நார்மலாக அண்டு அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து ஏபின்னு கிடைக்கும். இந்த 01 அப்படிங்கிறது நத்திங். 0 கரண்ட் வந்து ஆனில் இருக்குது, 0 கரண்ட் ஆஃபில் இருக்குது, 1 கரண்ட் வந்து ஆனில் இருக்குது. ஏலையும் கரண்ட் இல்லை, பிலையும் கரண்ட் இல்லைன்னா நமக்கு அவுட்புட்டு கிடைக்காது. ஸோ 0 அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ ரெண்டுலேயுமே கரண்ட் இருந்தால் மட்டும். அண்டுன்றது பெருக்கல். ஸோ 1 × 1 அப்படின்னா தான் 1 0 பெருக்குனா ஆன்சர் 0. நெக்ஸ்ட் ஆர் கேட். இதுதான் ஆர் கேட்டுக்கான சிம்பிள். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர் கேட்னா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஆர்னா இது அல்லது அதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட்டு எப்படின்னா, இந்த நார் கேட்டுக்கான நம்ம ட்ரூத் டேபிள் பாருங்கள். அதாவது ரெண்டில் எதுலையாவது ஒன்று இருந்தால் போதும், ப்ளஸ்ன்னு என்ன அர்த்தம், இது ரெண்டையும் கூட்டணும்னு அர்த்தம். இப்போ 0 ஒன்றை கூட்டினா 1, இந்த மெத்தடில் இதோட ஆன்சர்ஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் அண்டு கேட். ஓ சாரி, நாட் கேட்டு நெக்ஸ்ட் உள்ளது. நாட் கேட்டுக்கு வந்து ஒரே ஒரு இன்புட்டு தான் நம்ம கொடுப்போம், இதில் வந்து ஒரு அவுட்புட் வரும். நாட் கேட்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த பபிள் மட்டும்தான். என்ன அவுட்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் ஆக்கி அதோட அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். சாரி, என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை காம்ப்ளிமெண்ட் ஆக்கி அதோட அவுட்புட் கொடுக்கும். இது நார் கேட்டுக்கான ட்ரூத் டேபிள். ஓகே, இது வரைக்கும் பேசிக் கேட் வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்டு, ஆறு, நாட்டுன்றது நார்மலாக எந்த கேட்னாலும் நம்ம எடுத்துக்கிடுவோம். அவுட்புட் எத்தனை வேணும் அப்படின்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். இன்புட் நம்ம எத்தனை நாளும் கொடுத்துக்கலாம், அவுட்புட் வந்து ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் வரும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகேவா, ஒருவேளை அந்த மாதிரி இல்லாமல் இன்புட் இருக்கிறது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்கு அப்படின்னா அது வந்து என்கோடர், டிகோடரில் வரும். அது அப்போ படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் உள்ளது காமன் கேட்டு, ஜென்ரல் கேட்டு, யூனிவர்சல் கேட்டு. அதாவது மேக்ஸிமம் யூனிவர்சல் கேட்டுன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேறு பேர் கொடுத்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு ரெண்டு கேட்டு, நாண்டு, நார் அப்படின்றது. எதனால் இதை எப்படி சொல்கிறாங்க யூனிவர்சல் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டுனா, பேசிக் கேட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கேட் வந்து உருவாக்குறாங்க. நத்திங் நாண்ட் அப்படின்னா நாட்டு ப்ளஸ் அண்டு. இது வந்து நம்ம சொல்லும் போது இதை பிரித்து எழுதும் போது நாட்டு ப்ளஸ் அண்டுன்னு, ஆனால் நம்ம படம் வரையும் போது அந்த ஃபிகர் போடும்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டு கேட்டை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டுனா என்ன சொல்லியிருக்கேன், இந்த பபிள் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நார்மலாக இதோட ட்ரூத் டேபிள் எப்படி வரும் அப்படின்னா, நார்மல் அண்டு கேட்டில் அண்டு கேட் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம நாட்டு ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் இதோட அவுட்புட். ஸோ ஏபி பார். நெக்ஸ்ட் வந்து நார் கேட்டு, இதுவும் ஆஸ் த சேம். ஆர் கேட்லேருந்து முன்னாடி ஒரு நாட் சேர்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் கேட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாரு, அதோட ஆன்சரை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் நார் கேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பபிள்டு அண்டு கேட். நார்மலாக நமக்கு அண்டு கேட் தெரியும், முன்னாடி உள்ள இந்த வேர்டை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, பபிள்டு அண்டு கேட். அப்போது நார்மல் அண்டு கேட்டுக்கு முன்னாடி ஒரு பபிளை சேர்க்கணும். பபிள்னா நாட் கேட்னு சொல்லியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்டாக இருக்கக்கூடிய படம், இது வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய படம். ஒன்றும் இல்லை, நத்திங். ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுக்கு முன்னாடி ரெண்டு பபிளை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போது ஆன்சர் வரும்போதே எப்படி வரும் அப்படின்னா, அந்த பபிளில் நம்ம இன்புட் கொடுக்கும்போதே அது ஏ பார் ஆகும், இது பி பார் ஆகும். ஸோ அவுட்புட் எப்படி வரும், ஏ பார் இன்டு பி பார். இப்போ இது கூட ட்ரூத் டேபிள். கீழே பாருங்கள்,
ஜஸ்ட் இந்த ஏபி இருக்குது அதை பார் பண்ணுறோம் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ, அதுக்கு அண்டு பண்ண வேல்யூ. ஸோ இதுதான் நமக்கு வந்து பபிள்டு அண்டு கேட். இதில் ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு என்னென்னா, நார் கேட் வந்து எப்படி இருக்கும், பபிள்டு அண்டு கேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு நார் கேட் பார்த்தோம்ல, நேண்டு நார், பேசிக் கேட், சாரி யூனிவர்சல் கேட்டு, அந்த கேட்டு நார் ஈக்குவல் டு பபிள்டு அண்டு. இது ஆப்போசிட்டில் நினைவு வச்சுக்கோங்க, நார்னா பபிள்டு அண்டு. அதே மாதிரி பபிள்டு ஆர் இதுக்கு வரும், நேண்டுக்கு வரும், ஓகேவா? இது வந்து டிமார்கன் லா, செகண்ட் ஃபஸ்ட்டு லா வந்து நமக்கு இதை ப்ரூவ் பண்ணுது. என்னென்னா ஏபி ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் இன்டு பி பார். நெக்ஸ்ட் வந்து பபிள்டு ஆர் கேட்டு, இதுவும் வந்து ஆஸ் த சேம் பபிள்டு ஆர் கேட். இது வந்து ஆல்ரெடி இப்போ தான் சொன்னோம், அதாவது நேண்டு கேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது பபிள்டு ஆர் கேட். இதுவும் ஜஸ்ட் ஆர் கேட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறோம், ரெண்டே ரெண்டு பபிளை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ நமக்கு இன்புட் வரும்போதே ஏ பார் பி பார் அப்படின்ட்டு வரும். இது ரெண்டையும் ஆர் கேட்டுக்குள்ளே சேர்க்கும்போது ஏ பார் ப்ளஸ் பி பார் அப்படின்ற மாதிரி வரும், ஓகேவா? இதோட ட்ரூத் டேபிள் ஜஸ்ட் இதோ ஏ பி, இது ரெண்டையும் அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் பபிள்டு ஆர் கேட். இது வந்து டிமார்கன் லாவில், சாரி லேட்டாக கிச்சிச்சு, டிமார்கன் லாவில் செகண்ட் லா என்ன இருக்குது, ஏ இன்டூ பி பார் இஸ் சாரி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். அதாவது ரெண்டு கேட்டை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி மொத்தமாக பார் எடுத்துருக்கோம்ல, அந்த நாண்டு கேட்டு, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பபிள்டு ஆர் கேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஓகே? நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஆர் கேட்டு. நார்மலாக நம்ம வந்து ஆர் கேட் வந்து பார்த்துருப்போம், அந்த ஆர் கேட்டை வந்து இன்க்ளூசிவ் ஆர்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, ஆர் கேட்னா கூட்டுறது தான், ஓகேவா? அதோட சிம்பிள் வந்து ஏ ப்ளஸ் பி. அது என்ன செய்யணும்னா, ஏவும் பிவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன்றுன்னு வரும். பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அதனால் என்ன பண்ணுன்னா, ஒன் ப்ளஸ் ஒன், அதாவது ஏவும் பியும் சேம் வேல்யூ இருந்தது, அதாவது ரெண்டுமே ஜீரோ ரெண்டுமே ஒன்று அப்படின்னு இருந்ததுன்னா இதோட ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்கணும். இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அதுக்கு ஒரு டயக்ராம் பார்ப்போம். ஜஸ்ட் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் எடுத்துப்போம், ரெண்டுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக என்னென்னா ஒரு தடவை ஏ வந்து ஜீரோவாக இருக்கலாம், ஒரு தடவை பி வந்து ஒன்றா இருக்கலாம், அந்த மாதிரி மாறி வர்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு இன்புட்டில் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து ஒரு நாட் கேட் போட்டு வச்சுருவோம், பி அது ஒரு நாட் கேட் போட்டு வச்சுருவோம். தேவைங்கிற போது அதுக்கு தேவையான இன்புட்டை மட்டும் நம்ம அதிலேருந்து லைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் என்ன செஞ்சுருக்கோம், மொதல் வந்து ஏ வேல்யூ எடுத்திருக்கோம், அடுத்து பி பார்னு எடுத்திருக்கோம், ரெண்டாவது உள்ளதில் ஏ பார்னு எடுத்திருக்கோம், பின்னு எடுத்திருக்கோம். இது ரெண்டுக்கும் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா அண்டு கேட்டுக்குள்ளே, அந்த கிடைக்கிற வேல்யூவை நம்ம ஆர் கேட்டில் கொடுத்து நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளைன் டயக்ராம் இல்லாட்டி நம்ம வந்து ஒரு சிம்பிள் டயக்ராம் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட சிம்பிள் என்ன அப்படின்னா, அதோட டயக்ராம் வந்து ஏபி ஜஸ்ட் ஆர் கேட்டுக்கு முன்னாடி இன்னொரு லைன் ட்ரா பண்ண போகிறோம், ஒரு கர்வ் லைன். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆரை குறிக்குது. இது கூட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சி ஈக்குவல் டு நார்மலாக ஆர்னா ப்ளஸ்ஸு, ஓகேவா? இது எக்ஸ்ட்ராஆர்டினரி அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ என்ன வச்சுக்கணும், இதை இது வந்து ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ்ஸுக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி, இதுதான் இதோட அவுட்புட்டு. இதான் வந்து எக்ஸ்ஆருக்கான ட்ரூத் டேபிள். நத்திங் என்ன சொல்லியிருக்கோம், ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னாலும் ஜீரோ தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஆர் கேட்டில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் கூட்டினா ஜீரோ தான், இது ரெண்டையும் கூட்டினா ஒன்று, இது ரெண்டையும் கூட்டினா ஒன்று, இது ரெண்டையும் கூட்டும் போது எக்ஸ்க்ளூசிவ் ஆரில் ஜீரோ வரணும். அவ்வளோ. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் நார் கேட்டு, இது எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட், அவ்வளோதான். அப்போது நார்மலாக எக்ஸு ஆருக்கு நம்ம என்ன போட்டோம், இந்த பபிள் இல்லாமல் போட்டோம். நார்னா என்ன அர்த்தம், கூட ஒரு நாட் கேட்டை சேர்த்துக்கணும். ஸோ அந்த பபிளை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதோட அவுட்புட், இதோட அந்த என்னது சிம்பிள் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் நமக்கு வந்து ஏ டாட் வச்சு அது ஒரு ரவுண்டு போட்டு பி போட்டுடணும். இது எக்ஸ் நார், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், ஓகேவா? இதோட ட்ரூத் டேபிள் இந்த இருக்கு. ஆஸ் மேலே வந்து நம்ம எக்ஸ் ஆருக்கு பார்த்தோம் இல்லையா, அதோட ஆப்போசிட் தான் இது. இதில் வந்து ரெண்டையும் ரெண்டுமே ஜீரோவோ ரெண்டுமே ஒன்றும் இருந்ததுன்னா ஜீரோன்னு வந்துச்சு. பட் எக்ஸ் நாரில் வந்து ரெண்டுமே ஜீரோ ரெண்டுமே ஒன்றுன்னு இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் ஒன்றுன்னு வரும், அதர்வைஸ் வராது, ஓகே? நெக்ஸ்ட் டாபிக் பூலியன் அல்ஜிப்ரா. இந்த பூலியன் அல்ஜிப்ரா ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பூல் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். இவர் ஒரு ஆங்கிலேயர் அப்படின்றவர், சாரி இவர் ஒரு ஆங்கிலேயர். இவர் வந்து இந்த நம்ம பேசிக் கேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அண்டு ஆறு நாட்டு இதெல்லாம் வர்றதுக்கு, அந்த சர்க்கியூட் வர்றதுக்கு
முதல்ல பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த இயக்கிகளை கண்டுபிடிச்சவரை இவர் தான். இந்த அல்ஜிப்ரா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த சர்க்யூட்டே நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஸோ பூலியன் தியரம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தியரம் வந்து இவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மொத்தம் வந்து ஒரு 10-11 தியரம் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து கேட் அடிப்படையிலையும் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு வந்து 1, 2, 3 இந்த மூணு தியரம் வந்து நாட் கேட் அடிப்படையாக வச்சுருக்குது. அந்த நாட் கேட்டை யூஸ் பண்ணி தியரம் பாருங்கள். ஏவோட வேல்யூ 0 இருந்தால் ஆல்ரெடி வி நோன் அஸ் ஏ பார் வந்து 1. ஸோ ஏவோட வேல்யூ 1 இருந்தால் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 0. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா ஏ டபுள் பார் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். ஏவோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் போடுறோம். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா நார்மல் ஏ தான் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அண்டு கேட்டை யூஸ் பண்ணி நமக்கு எப்படி ஆன்சர் வருது, அந்த தியரம் வந்து போடுறாங்க அண்டு கேட்டை யூஸ் பண்ணிட்டு. அண்டு கேட்டை யூஸ் பண்ணி ஒரு 4 தியரம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன்ற ஒரு இன்புட்டு பீன்ற இன்புட் ஃபுல்லுமே ஒன்றுன்னு இருக்கணும் அதோட ஆன்சர். நார்மலாக 1 வச்சு எந்த நம்பர் பிறகுனாலும் அதே தான் கிடைக்கும். அது மாதிரி 0 வச்சு எந்த நம்பர் பிறகுனாலும் 0 தான் கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கனா எடுத்துக்கலாம். அப்போ ஒரு இது வந்து ஒரே நம்பரை அதே நம்பரால் பிறகுனா அதே நம்பர் தான் கிடைக்கும். அது மாதிரி அதோட காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம், இது 1 இருந்தால் அது 0 இருக்கும், இது 0 இருந்தால் அது 1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதோட ஆன்சர் 0 தான் கிடைக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஆர் கேட்டை யூஸ் பண்ணுறது. இது எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணமோ ஆஸ் த சேம் இங்கே வந்து ப்ளஸ் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 2-3 தியரம் மட்டும் உங்களுக்கு எப்படின்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன், நீங்கள் அது போல் மீதியெல்லாம் செஞ்சு பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தோம்னா நாட் கேட்டை வச்சு அதுக்கு ஒரு, இது வந்து 3வது தியரம். அதாவது ஏவோட வேல்யூ நாட் கேட்னா நமக்கு வந்து ஒரே ஒரு இன்புட் இருக்கும். ஸோ ஒரு இன்புட்டுக்கு 2 என்ல போட்டு பாருங்கள். என் அப்படின்றது என்னன்னா அந்த எத்தனை வேரியபிள் இருக்குன்றதுக்காக. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள். ஸோ 2n 2 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 2. ரெண்டே ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான் கிடைக்கும், 0, 1. அப்போ 1, 0 இதோட காம்ப்ளிமெண்ட். நம்ம என்ன கேட்டிருக்கோம், டபுள் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்கான் டபுள் பாரு. ஸோ இதை வந்து இன்னொரு வாட்டி என்ன செய்யணும், நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதா, ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ டபுள் பார் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் வந்து அண்டு கேட்டை யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்ன செய்யணும், இது வந்து ஒரு ஏன்ற ஒரு இன்புட்டும் இது பீன்ற ஒரு இன்புட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ ரெண்டு இன்புட் இருக்கிறதுனால 2n, அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 4 எலமெண்ட்ஸ் வரணும். இங்கே வந்து 4 எலமெண்ட்னால 0, 0, 1, 1 கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லுத்துக்குமே அவன் 1 வரணும்னு சொல்லியிருக்கான். ஸோ எல்லாத்துக்குமே 1 போட்டு இதை நம்ம அப்படியே இது அண்டு கேட்டு. ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம். இதோட ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏ இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா தியரமுக்கும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்பர் சிஸ்டம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.